ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஒரு நவராத்திரி தொடக்க நாளில் மகா பெரிவாளோட பக்தை ஒருத்தி தன்னோட புகுந்த வீட்டில் கொலு வச்சுருந்தாள் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவளுக்கு கல்யாணம் ஆகியிருந்ததுங்கிறதுனால புகுந்த வீட்டில் அவள் கொண்டாடுற முதல் நவராத்திரி இது அதனால் கூடுதல் சந்தோஷத்தோடு கொலுப்படிகளை அழகாக அமைச்சு அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு பொம்மைகளை அடுக்க தொடங்கினான் இங்கே ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் கொலு வைக்கிறத பாரம்பரியமாக பண்ணுறச்சே அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை கடைப்பிடிப்பா கொலுப்படியில் முதல் படி அதாவது இருந்து மேலே முதல் படியில் ஓரறிவு உயிர்கள் ரெண்டாவது படியில் ரெண்டறிவு உடையவை இப்படி ஆறாவது படியில் மனிதர்கள் ஏழாவது படியில் மகான்கள் எட்டாவது ஒன்பதாவது படியில் தெய்வங்கள்னு வைப்பா இதுதான் சாஸ்திரம் இந்த பெண்ணுக்கும் அந்த பாரம்பரியம் எல்லாம் தெரியும் இருந்தாலும் மகா பெரியவாவளோடய பரம பக்தேங்கிறதுனால மகான்களோட பதுமைகளை வைக்க வேண்டிய ஏழாவது படியில் அவரோட பொம்மையை வைக்காம தெய்வங்களை வைக்கிற எட்டாவது படியில் மகானோட பொம்மையை வச்சா அப்போ தான் அந்த சம்பவம் நடந்தது அது வரைக்கும் மருமகள் கொலு வைக்கிற அழகை ரசிச்சுன்னு இருந்த அவளோட மாமியார் சட்டுன்னு மகான் பொம்மையை எடுத்து ஏழாவது படியில் வச்சா அதிர்ந்து போன அந்த பெண் பெரியவா பொம்மையை எடுத்து திரும்பியும் எட்டாவது படியில் வைக்க அந்த மாமியாருக்கு பட்டுன்னு கோபம் வந்துடுது என்ன நீ எதை எந்த படியில் வைக்கணுங்கிற சம்பிரதாயம் கூட தெரியாதா உனக்கு உங்க ஆத்துலலாம் கொலு வைக்கிற பழக்கமே இல்லையோ கொஞ்சம் அதட்டலாகவே ஒழிச்சிது அந்த குரல் இல்லைம்மா பெரியவா எங்களுக்கு தெய்வம் மாதிரி அதனால் எங்கள் வீட்டில் இப்படித்தான் அப்படின்னு வார்த்தைகளை முடிக்காமல் தழுத்தழித்தா மருமகள் எங்களுக்கும் பெரியவா தெய்வந்தான் ஆனால் கொலுப்படியில் பதுமையை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும் புரிஞ்சுதா அதட்டின மாமியார் மகான் சிலையை எடுத்து ஏழாவது படியில் அழுத்தமாக வச்சார் மாமியாரை எதிர்க்க முடியாமல் மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுண்டு கொலு வச்சு முடித்தா மருமகள் விடிகாலம்புற எழுந்து குளிச்சுட்டு காப்பி டம்பிளரோட மாமியாரை எழுப்ப போனவோ கொலுப்படியை பார்க்குறா அங்கே முதல் நாள் ஏழாவது படியில் வச்ச மகான் பொம்மை எட்டாவது படியில் அவள் எங்கே வைக்க நினச்சாலோ அங்கேயே இருந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டா மகான் பொம்மை இங்கே எப்படி வந்தது யார் மாற்றி வச்சிருப்பா மாமியார் எழுந்து வந்து பார்த்துட்டு நாம் தான் மறுபடியும் அவ வார்த்தையை மதிக்காமல் இப்படி மாற்றி வச்சுட்டு தான் நினச்சிடுவாரோ திட்டுவாரோ அப்படின்னு எல்லாம் பயந்துண்டு கொலுப்படி கிட்ட போகிறா சரியாக அதே சமயம் அவளோட மாமியார் தன்னோட அறையிலேருந்து வெளியில் வரா மனசுக்குள்ள புலம்பின்ண்டே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மகான் கிட்ட மன்னிப்பு கேட்டுண்ட அந்த பெண்ணு மாமியாரையும் கொலுப்படியையும் பார்த்து திருன்னு முழிக்கிறாள் மாமியார் பக்கத்தில் வந்தா என்ன பெரியவா பொம்மை இடம் மாறியிருக்கேன்னு பார்க்குறியா நான் தான் மாற்றி வச்சேன் விடிகாலம்புற எனக்கு ஒரு சொப்பனம் அதில் காமாட்சி அம்மன் ஒரு பீடத்தில் உட்காந்துருக்கா அவளை தரிசனம் பண்ணுறதுக்காக பெரியவா அங்கே வரார் வந்ததும் அம்பாள் இங்கே வா என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோன்னு அவர்கிட்ட சொல்கிறா எனக்கு அப்படியே முழிப்பு வந்துடுது அம்பாளே தம் பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறான்னா அவரை கீழே வைக்க சொன்னது என் தப்புதானே அப்போவே எழுந்து வந்து பெரியவாள நீ சொன்ன மாதிரியே அம்பாளுக்கு பக்கத்தில் வச்சுட்டேன் மருமகளோட தலையை ஆதூரமாக தடவி கொடுத்துட்டேன் மாமியார் சொன்னான் மாமியாரோட கனவில் வந்து காஞ்சி மகான் நடத்தின திருவிளையாடலை நினச்சி சிலிர்த்து போன மருமகள் அவர் எப்பவும் கொலுவீட்டு இருக்கிற ஸ்ரீமடத்தை நோக்கி நமஸ்காரம் பண்ணினான் கொலுவில் இருந்த மகான் பொம்மை மௌனமாக அவளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவளுக்கு தோணித்து ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர